கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா யாக்கோவு எழுதின நிறுவம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் யாக்கோவு மூன்று பதினான்கு ஜேம்ஸ் த்ரீ ஃபோர்டீன் உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாது இருங்கள் சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் அதாவது முதல்ல வந்து உங்கள் இருதயத்தில் எதை வைக்கக்கூடாது அது எண்ணத்தில் கொண்டு போய்விடும் ரெண்டாவது எப்படி நீங்கள் சத்தியத்துக்கு விரோதமாக பேசக்கூடாது முதல்ல என்ன சொல்கிறாரு உங்கள் இருதயத்தில் வைராக்கியமும் விரோதமும் அந்த வைராக்கியத்தை சொல்லும்போது கசப்பான வைராக்கியம் ரெண்டு விதமான வைராக்கியம் நமக்குள்ளே வச்சுக்க முடியும் ஒரு வைராக்கியம் கர்த்தருக்கென்று நான் வாழ வேண்டும் நான் கர்த்தருக்கென்று காரியங்களை செய்ய வேண்டும் நான் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அதற்கேற்றார் போல இருக்கணும் கர்த்தருடைய நாமத்துக்கு என்று இருக்கணும் சொல்லக்கூடியது நல்ல வைராக்கியம் கசப்பான வைராக்கியம் என்ன அவங்களை எப்படியாவது என்று சொல்லக்கூடியதான் மற்றவர்களை குறித்து தவறுதலாக மற்றவர்கள் மேல் தவறாக வைக்கக்கூடிய வைராக்கியம் அடுத்து விரோதம் விரோதம் என்பது என்ன அதாவது எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை விரோதிகளாக எண்ணி செய்யக்கூடிய ஒரு காரியம் இப்படி இல்லாமல் என்ன பண்ணணுன்றாரு இந்த ரெண்டு காரியம் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் என்ன வரும் உங்களுக்கு பெருமை வரும் என்ன நீங்கள் வந்து நான் வந்து எனக்கு இந்த வைராக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி விரோதமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் அதை குறித்து பெருமை பாராட்டாதீங்க ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறது மோசமான காரியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும் ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல நான் வந்து இந்த மாதிரி தான் பிரதர் என்னால் எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது என்ன காரணம் பெருமை பாராட்டுறது நான் அவங்க என்னமோ பெரிய ஆளு அவங்க வந்து பெரிய நீதிமான் என்று சொல்லக்கூடிய காரியமாக அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாரு சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாதீர்கள் அதாவது தேவனுடைய வசனத்திற்கு எதிராக பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும் ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் வசனம் அந்த வசனத்தை வசனமாக சொல்ல வேண்டும் அதற்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது அதாவது வசனத்தை சரியாக சொல்லலைனாலும் அது பொய் சொன்னதுக்கு சமானம் ஏன்னா ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் மாத்திரமே முடியும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு காரியத்தில் கூட ஏதாவது சேர்த்து சொல்வது என்னத்துக்கு சமம் நீங்கள் பொய் சொல்கிறதுக்கு சமம் அதனால தான் என்ன சொல்கிறாரு நீங்கள் பொய் சொல்லாதிருங்க அப்போ என்ன நம்முடைய இருதயம் என்னவாக இருக்கணும் சுத்தமாக இருக்க வேண்டும் தேவனுடைய பக்தி வைராக்கியம் இருக்க வேணும் தேவனுக்கு எடுத்த காரியங்களில் இருக்கும்போது தான் நம்மளால் இப்படிப்பட்ட கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் நம்ம வெறுமை பாராட்ட மாட்டோம் அது மாத்திரமில்லை சத்தியத்துக்கு எதிராக பேசவும் மாட்டோம் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது நீங்கள் வந்து யார்ட்டையாவது கேட்டிங்கன்னா பிரதர் உங்களுக்கு பெருமை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயோ நான் அப்படியெல்லாம் உங்களுக்கு இல்லை பிரதர் என்னை நேத்தானு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க மனத்தாழ்மையை பற்றி அதனால் ரொம்ப மனத்தாழ்மை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்குள்ளே பெருமை வந்துருச்சுன்னு அர்த்தம் என்ன பெருமை வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதில் ஒரு மாறுபாடான கருத்தே கிடையவே கிடையாது நீங்கள் ரோமர் பதிமூணாவது அதிகாரம் பதிமூணாவது சனத்தில் பார்த்தீங்கன்னா கலியாட்டு வரியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடாமல் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம் துரு இச்சைகளுக்கு இடமாக ஊனலை பேணாமல் இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ரோமர் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லும்போது நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னதென்று என்று வகையிருக்கிறாயே என்ன தேவனுடைய வசனத்தை கேட்குறீங்க அந்த பிரமாணத்தை கேட்டு அதன் மூலமாக அதில் பற்றுதலாக இருந்து தேவனை மேன்மை பாராட்டுறீங்க சொல்லக்கூடியதான் அப்போ என்ன நம்மளை நிறைய பேருக்கு என்ன வந்துடும் மேன்மை பாராட்டுதல் பெருமை பாராட்டுதல் பெருமை பேசுகிறது நான் சொன்னது போல் எனக்கு பெருமை இல்லைன்னு சொல்கிற மனுஷன் முதலே விழுந்துட்டான் அது சொல்லும் போதே விழுந்துட்டான் நம்ம எல்லாருக்குமே பெருமை வரும் அந்த பெருமையை எப்படி நாம் கையாள்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா பெருமைக்கு எதிர்ப்பதை என்ன மனத்தாழ்மை அப்போ மனத்தாழ்மையாக இருக்கும்போது நம்ம பெருமையில் போய்விடாதபடி நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்போ அது அப்படி வராமல் இருக்கனா என்ன வேணும் இருதய சுத்தம் இருக்க வேணும் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் போட்டி பொறாமை கசப்பு மன்னிக்க முடியாத தன்மை இப்படிப்பட்ட அநேக காரியங்களை வைத்து விட்டு ஆண்டவரை நோக்கி என்னை குணப்படுத்துங்க ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை எனக்கு இது விடுதலை கொடுங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது நடக்காது ஏன்னா கர்த்தர் உங் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தருடைய நாமத்திற்கென்று கனி கொடுக்குறவங்களா வரணுங்கிறது தான் அவருடைய முழு விருப்பம் அதனால் அவர் என்ன பண்ணுறதில்ல இப்படிப்பட்ட காரியங்களை அவர் உபயோகப்படுத்துறதில்லை அப்போ எனக்கு அருமையானவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணுவீங்களா எந்த ஒரு கசப்போ விரோதமோ இல்லாதபடி மகா கிருபையும் இறக்கம் நேர்ந்து எங்கள் அன்பி தாப்பினேன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்தில் கசப்போ இல்லை விரோதமோ இல்லாதபடி எங்கள் தேவன் அவர்கள் அந்த இருதயத்தை பாதுகாத்து கொண்டு சுத்த கண்ணனாகிய உம்மை பின்பற்றி வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்